ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு த கேமிங் சேனல். கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ட்ரைனிங் கிரௌண்டில் நடந்த ஒரு வேறு லெவல் அட்ராசிட்டிஸ் போய் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னென்னாலும் நடந்திருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பெல் பட்டன் இருக்கும், அதில் ஆல்ரெடி ஆப்ஷனே கொடுத்துங்க. ஏன் அப்படி சொல்லலாம், அப்போ நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, மறந்து விட்டாதீங்க. ஸோ ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, நேற்றுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்த இடம். ஸோ அந்த வீடியோவில் வந்து யாராக புதுசாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே அந்த டவுட் இருக்கும். ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம டிஜிஆர் மித்ரியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஸ்ரீஜா தான். ஸோ அவரும் வந்து த கேமிங் சேனல்லேருந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் மெம்பர்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவரும் நானும் வந்து வீடியோஸ் வந்து மாறி மாறி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எனக்கு டைம் இல்லாதப்போ வந்து அவர் தான் வீடியோஸ் வந்து போடுவார். ஸோ நேற்றுக்கு அவர் போட இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உண்மையாலுமே வந்து அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். சரி ஓகே கேஸ், வாங்க அது என்ன அட்ராசிட்டிஸ்னு வந்து நம்ம பார்த்தலாம். ஸோ நேற்று நைட்டு வந்து ஒரு 2:00 வந்து கேம் ஆடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரி ஓகே ட்ரைனிங் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் மொத்தமாகவே வந்து ஒரு 10 பேர் தான் இருந்தானுங்க. ஸோ அந்த 10 பேர் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து போயிட்டானே. கடைசியாக வந்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம், நானும் வந்து ஆப்போசிட்டில் இருக்க ஒரு எனிமியும் தான். ஸோ 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்னில் வச்சு சுட்டுருந்தோம். சரி அதுக்கப்புறம் வந்து ஃபிஸ்ட்டில் வந்து நம்மளால் வந்து சண்டைக்கு போட்டுக்கலாம்டா கூப்பிட்டான். சரி ஓகே வாங்க, ஃபிஸ்ட்டு வந்து நம்மளுக்கும் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, சரி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஸ்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கும்போது வந்து வேறு லெவலில் வந்து செம்ம சீனாக போயிடுச்சு, ஃபன்னாகவே போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்மால் வந்து நம்மளை குத்திட்டோன்னா வந்து கிராஸ் போ எடுத்து ஒரு சுடு சுட்டுருவோம். ஸோ அப்போ வந்து லைட்டாக நம்மளால் லைட்டாக புஞ்சிடிக்கும் ஆகிட்டான். ஸோ யார் வந்து கரெக்டாக செத்துட்டாலும் வந்து இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்துடுவோம். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து அவனை அடித்தாலும் அவனும் கரெக்டாக இந்த இடத்துக்கு தேடி வந்துடுவான். ஸோ நை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கிட்டே வந்து போயிட்டே இருந்துச்சு. ஃப்ரீ ஃபயர் கேமே வந்து அந்த ட்ரைனிங் மோட் வந்து க்ளோஸ் ஆகி ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசியில் அதிகம் போட்டிருப்பேன். ரொம்ப நேரம் வந்து இதே இதாக தான் போயிட்டு இருந்துச்சு, சரியான ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு மேட்ச் வந்து நான் ஜெயிப்பேன், இன்னொரு மேட்ச் வந்து அவன் ஜெயிப்பான். ஸோ இந்த மேட்ச் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் வந்து ஃபுல்லாக உட்காந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும்னுவான், இன்னொரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டே வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ எங்களால் வந்து இதில் வந்து ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல. ஸோ வந்து அவன் உட்காந்தானா வந்து நானும் உட்காந்துறான். ஸோ நம்மளால் வந்து வந்துட்டான், இப்போ வந்து உட்காந்து சண்டை போடணும் அப்படின்றான். சரி நின்று சண்டை போடலாம் அப்படின்றான். கடைசியில் வந்து உட்காரவும் செஞ்சுட்டான். சரி வேறு லெவலில் வந்து சண்டை போட்டு பழகிட்டு இருந்தோம். ஸோ கடைசியில் வந்து ஃபிஸ்ட்டும் வந்து யூஸ் பண்ணி பழகிடும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐடி வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ப்ரோ, ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, இது ஒரு அவேர்னஸாக கூட நம்ம சொல்லிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு நல்ல லெவலில் வச்சுருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட ஐடி வந்து நல்ல செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் 2-step வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது போட்டு வச்சுன்னா உங்களோட ஐடி வந்து ஹேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, பண்ணவே முடியாதுன்னு கூட சொல்லிடலாம். ஸோ உங்களோட ஐடியை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்காதீங்க, யாருக்கிட்டலாம் கொடுக்காதீங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு விளாண்டுருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கடைசியில் வந்து அந்த ஐடியா வந்து ஹேக் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு உண்மையாலுமே வந்து ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுறீங்க, உங்களோட ஐடி கமெண்ட் பண்ணிட்டு ப்ரோ ப்ளீஸ் என் மீ ஏலாக் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து உங்களோட ஐடி நம்பரை வந்து கமெண்ட்டில் வந்து போடாதீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கே வந்து கடைசியில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ உங்களோட ஐடி ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஐடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஐடி வந்து சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்காகவே நிறைய பேர் இருக்கானுங்க, ஐடி வந்து ஹேக் பண்ணி அதில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ இதுதான் நிறைய கூட்டமே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களோட ஐடி வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக கூட நான் கேட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரே வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சேஃப்டிக்காக மட்டும்தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து ஜாலியாக கேம் ப்ளே பண்ணணும். ஸோ ஜாலியாக இருக்கணும் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஸோ அந்த கடைசியில் வந்து ஐடி போச்சுனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே செம்ம கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கும் தெரியும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் உண்மையாக ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ எங்ககிட்ட வந்து போதுமான எவிடன்ஸ் இல்லை, அதனால் வந்து அதை வந்து நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து போட்டோம். சரி ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து படுத்தான். ஸோ இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் வேறு லெவல் சேட்டையாக இருக்குது, நீங்களே பாருங்கள். இப்போ ஒரு புஜிட்டிக்காக கேம் விளாட்றாயா அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட்லாம் கொடுக்குறான். ஸோ படுத்துக்கிறான், கடைசியில் வந்து உட்காடுறான், அவரை நிற்கிறான். ஸோ செமையாக இருந்துச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்ட ஒரு ட்ரைனிங் மோடில் வந்து இதுவும் ஒன் ஆஃப் த பாட்டு. ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பாட்டு வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து இதே மாதிரி தான் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும்.
ஸோ இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் வந்து வேற லெவலில் வந்து ஃபன்னாக வந்து விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ கடைசியில் வந்து நம்மளோட ஆப்னண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டும் ஆயிட்டான். ஸோ இதே மாதிரி வந்து எத்தனை பேருக்கு வந்து இந்த ட்ரைனிங் மூலம் வந்து ஃப்ரெண்டாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட் ஆனானுங்கன்னா உடனே வந்து யாரையும் நம்பிடாதீங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் ஆகிட்டு கடைசியில் ப்ரோ உங்களோட ஐடியோட கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சில கும்பல்லாம் இருக்கானுங்க. ஸோ அவனுங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுங்களாம் தான் வந்து ஹேக்கர்ஸை இந்த மாதிரி வந்து கேட்பானுங்க. ஸோ இவனும் நம்ம ஃப்ரெண்டு தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஐடி கொடுத்துருவீங்க. ஸோ அந்த தப்பெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் ஐடி வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களுக்கு எதுவுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ். த கேமிங் சேனல் டேக் கேர் எவ்ரிவன் கைஸ்.